தெலுங்கானாநாதபுரம் 26வது வார்டில் ரூபாய் 55 லட்சம் ரூபாயில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி துவங்கியது. திருநெல்வேலி மாநகராட்சியில் நெல்லை மண்டலத்திற்குட்பட்ட 26வது வார்டு திருவேங்கடநாதபுரம் பிரதான சாலையில் 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இதில் மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் பட்டுராஜன் வரவேற்பு உரையாற்றினார். 26வது வார்டு கவுன்சிலர் பிரபா சங்கரி கலந்து கொண்டு தார் சாலை பணிகளை துவக்கி வைத்தார். திமுக மாவட்ட விவசாய அணி செயலாளர் பொன்னையா பாண்டியன், மாநகர மாணவரணி விஸ்வநாதன், தென்பத்து விவசாய சங்க தலைவர் தங்கவேலு, அத்திமேடு விவசாய சங்க தலைவர் சந்திரசேகர், இளைஞர் அணி சரவணன், விவசாய அணி ராமு, மந்திரம், விவசாய சங்க உறுப்பினர் மூக்காண்டி உள்பட பலர் கலந்து கொண்டனர்.